சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, நான் விரும்பினது எப்போதான் கிடைக்கும் சாயப்பா? என்னுடைய ஆசையும் வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் சாயப்பா எப்போதான் நிறைவேற்றி தருவாங்களோன்ற உன்னுடைய கேள்விக்கு பதில் சொல்ல தான் அப்பா வந்திருக்கேன். கெட்டவனுக்கு நல்ல வாழ்க்கையும் நல்லவனுக்கு பொருத்தமில்லாத வாழ்க்கையையும் அமைகிறது தான் விதியான்னு நீ நினைக்கலாம். அந்த விதியை என்னுடைய சக்தி மிகுந்த உதியால் உனக்கு ஏற்புடையதாக மாத்திர வேலையை உன் சாயப்பா நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ விரும்பின ஒன்றை உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாத்துறதுக்காக நீ என்கிட்ட கேட்குற ஒன்றை கேட்ட ஒன்றை அப்பா உன் கைகளில் சேர்க்கிறதுக்காகவே வந்திருக்கேன். ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு நீ அதிகமாக போராட வேணாம். உனக்கு வேண்டியதை எல்லாம் அப்பா நிச்சயமாக கொடுத்துருவேன். ஆனால் நீ நிம்மதியாக வாழணும்னு நினச்சா பல எதிர்நீச்சல்களை வாழ்க்கையில் சந்திச்சுட்டு தான் சேரணும். சில நேரங்களில் எங்கே உறவுகள்னு தேடுற அதே உன் மனது தான் பல நேரங்களில் எதற்காக இந்த உறவுகள்னு நினைக்க வச்சிடுறாங்க உன்னை சுற்றி இருக்கிற சில உறவுகள். நீ அவர்களை நினச்சி கவலைப்படாத. நீ எதிர்பார்த்த போது கிடைக்காத சில விஷயங்கள் அதுக்கு பிறகு எத்தனை முறை உன்னை தேடி வந்தாலும் உனக்கு அந்த சந்தோஷத்தை திருப்பி தரவே தராதுங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் சில விஷயங்களை உனக்கு தரலைன்னா அதுக்கு என்ன காரணம்னு நீ புரிஞ்சுக்கோ. உனக்கானது சரியில்லைன்னு நான் ஒதுக்கின சில விஷயங்களை உன் கைகளில் சேர்க்கவே மாட்டேன். அதற்கு நீ உரிமை கொண்டாடணும்னு ஆசைப்பட்டினா உன்னை சுற்றி இருக்கிறவங்களால் உனக்கு அலட்சியமும் அவமானமும் மட்டும்தான் மிஞ்சும். நல்ல விஷயங்களை அப்பா உனக்கு தராமலும் போக மாட்டேன். நல்லது இல்லாததை உன் கைகளில் கொடுத்து உன்னை நோகடிக்கவும் மாட்டேன். இங்கு பல பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? நிரந்தரம் இல்லாத கிடைக்காத ஒன்றுக்காக நிம்மதியிலேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீச்சல் தெரிஞ்சவன் எப்படி ஒரு குளத்தோட ஆழத்தை பட்டு யோசித்து கவலைப்பட மாட்டானோ அதே போல் உன் வாழ்க்கையையும் நீ எதற்காகவும் பயப்படாமல் ரசித்து அதில் வர இன்ப துன்பங்கள்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதிங்கிறத மட்டும் உணர்ந்தா போதும். பிரச்சனைகளை பற்றிய கவலையோ பயமோ பதட்டமோ உன்னை நெருங்கவே நெருங்காது. நிச்சயமாக அப்பா உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே செய்வேன். அதை மட்டுமே உன் கைகளில் கொடுப்பேன். உனக்கு பொருத்தமானதையும் தகுதியானதையும் சிறப்பானதையும் நிச்சயம் உன் கைகளில் சேர்ப்பேன். உன்னுடைய வாழ்வு எதை கொடுத்தால் சிறப்பாக இருக்குங்கிறது உன் அப்பாவான எனக்கு நல்லா தெரியும். நீ நடக்கிறதும் நினைக்கிறதும் விரும்புவதும் எல்லாமே நான் அறிவேன். என் குழந்தையின் வாழ்க்கை சிறப்பாக இருக்க தேவையான எல்லாத்தையுமே நான் செய்வேன். உனக்கு நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்.